வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ் சேனல்ல பாக்குறது என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். காஃபில பால் சேர்த்து சாப்பிடுறதுனால நம்ம உடல் எடை கூடுமா, நம்ம உடல்ல கலோரியின் அளவு அதிகரிக்க செய்யுமா அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை முதல் முறையாக நம்ம வாகை தமிழ் சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் குறைய மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம். நம்ம வாழ்வில் அன்றாடம் நம்ம கூட ஒன்றி இருக்கிறது காலையில் எழுந்தோடனே காஃபி. முக்கியமாக சொல்லணும்னா பால் கலந்த காஃபி நுரை ததும்ப சாப்பிடுவது தான் நம்மளுக்கு பிடித்தமான ஒன்று கூட. இந்த பால் கலந்து சாப்பிடுவதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது பால் சேர்க்கப்படாத ஒரு கப் காஃபியில் எவ்வளோ கலோரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது 2 கலோரி மட்டும்தான் இருக்கும். அதில் பாலை நம்ம சேர்க்கும்போது கலோரியின் எண்ணிக்கை அதிகமாகும். அதே போல் அதில் சர்க்கரையை சேர்க்கும் போதும் அதனுடைய கலோரியின் அளவு மேலே அதிகரிக்க தான் செய்யும். அப்போ கலோரியை குறைக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் சர்க்கரை இதெல்லாத்தையும் கலக்காத பிளாக் காஃபி குடிக்கிறது தான் உடலுக்கு ஆரோக்கியமானது. பால் சேர்ப்பதுனால கலோரியின் அளவு அதிகரிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களில் முக்கியமானது கார்போஹைட்ரேட்டு. இந்த கார்போஹைட்ரேட் உடல் எடையை கூட்ட செய்யும். காஃபியில் பால் சேர்க்கும்போது அதில் இருக்கும் கார்போஹைட்ரேட்டும் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும், நல்ல ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பாலில் புரதம் உள்ளடங்கி இருக்கு. இதனால் நம்மளுடைய தசைகள் திசுக்கள் இதெல்லாம் வந்து உருவாவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஒரு கப்பு பாலில் கலந்த காஃபியில் குடித்தோம் அப்படின்னா 2 கிராம் அளவுக்கு புரதம் நம்மளுக்கு கிடைக்க செய்யும். அதே மாதிரி 2 கிராம் கொழுப்பு அதில் உள்ளடங்கி இருக்கும். ஒரு கப் பாலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 மில்லிகிராம் முதல்ல 130 மில்லிகிராம் வரை காஃபின் அப்படிங்கிறது இருக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காஃபியில் பால் சேர்த்து குடிப்பது நல்லதல்ல. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு உடனடியாக வந்து எனர்ஜி கொடுக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய உடல் எடையில் உடலில் கலோரியினுடைய அளவு வந்து அதிகரிக்க செய்யும். பாலில் இல்லாத காஃபியில் கலோரிகளும் கொழுப்புகளும் குறைவாக தான் இருக்கும். அதே பால் சேர்த்துட்டா அதில் கலோரியினோட அளவும் கொழுப்புகளும் அதிகரிக்க செய்யும். காஃபியில் பாலும் சர்க்கரையும் சேர்க்கும்போது உடலோட பருமனை அதிகரிக்க செய்யும். அதுவும் நீங்கள் அன்றாட வாழ்வில் டெய்லி நீங்கள் அருந்தும்போது உடல் எடை கண்டிப்பாக கூட செய்யும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா காஃபியில் பால் சேர்ப்பது நம்மளுக்கு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். உடல் பருமனாக இருக்கிறவங்க பால் காஃபியை தவிர்ப்பது தான் சிறந்தது. அப்போ என்னதான் செய்யலாம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு? காலையில் எழுந்தோடனே சூடாக ஏதாவது குடித்தாதான் நம்ம உடலில் புத்துணர்ச்சியாக இருக்கும், உடனடியாக நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உடல் எடையும் நம்மளுக்கு கூடக்கூடாது, ஆனால் புத்துணர்ச்சி தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலையில் எழுந்தோடனே காஃபியில் பால் சேர்க்காத வெறுமனை வந்து பிளாக் காஃபி கொடுப்பது உடலுக்கு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். மேலும் இந்த பிளாக் காஃபியில் நீங்கள் சிறிதளவு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சும் சாப்பிட்லாம். இது மேலும் உற்சாகத்தை அதிகரிக்க செய்யும். நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் உதவும். நம்மளுடைய மனநிலையை வந்து மேம்படுத்த உதவுறதுக்கும் இந்த பிளாக் காஃபி நல்ல உறுதுணையாக இருக்கும். மாலை நேரங்களில் நம்மளுக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் நம்மளுக்கு பால் காஃபி சாப்பிடுவது சிறந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமாக இரவு நேரங்களில் காஃபி குடிப்பதை தவிர்ப்பது தான் சிறந்தது. ஏன்னா இந்த காஃபியில் இருக்கக்கூடிய கேஃபின் அப்படிங்கிற பொருள் வந்து நம்ம தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால் முக்கியமாக இரவு நேரங்களில் படுப்பதற்கு முன்பு காஃபி குடிப்பதை முக்கியமாக தவிர்த்துடணும். அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா காஃபியில் அதிகமாக அதாவது பிஹெச்சோட அளவு வந்து அதிகமாக இருக்கும், அதாவது அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் பால் சேர்க்கும்போது அந்த அமிலத்தன்மை வந்து கட்டுப்படுத்தும். இதனால் அசிடிட்டி பாதிப்பு இருக்கிறவங்க சிறிதளவு என்ன பண்ணலாம்னா தண்ணீர் நிறைந்த பாலை வந்து காஃபியில் சேர்த்துக்கலாம். பால் கலந்த காஃபியை நம்ம குடிக்கிறதுனால நிறைய ஊட்டச்சத்துக்களும் உடனடி எனர்ஜியான கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு உடனடி எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்க செய்து, மேலும் புரதங்கள் அதாவது உடலுக்கு தேவையான புரதங்களும் கிடைக்க செய்கிறது. ஆனால் இது குடிக்கும்போது உடல் எடை கூட செய்யும். ஏன்னா அதே நேரத்தில் நம்மளுக்கு உடலுக்கு தேவையில்லாத கலோரிகளும் ஏற செய்யும். அதனால் முடிந்த அளவு காஃபி பருகாமல் இருப்பது உடலுக்கு ஆரோக்கியமானது கூட.
இந்த காஃபியை தவிர்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு எதை மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதாம் பால் எடுத்துக்கலாம், சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம், சில நேரங்களில் பிளாக் காஃபி இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உடலில் கலோரி சேராமல் நம்மளை தவிர்த்து கொள்ளலாம். இந்த பதிவு மூலம் காஃபி அதாவது பால் சேர்ந்த காஃபி சாப்பிட்றதுனால நம்ம உடலினுடைய கலோரியின் அளவு அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ நம்ம உடல் எடையை கூடக்கூடாது, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் கலந்த காஃபியை தவிர்த்துட்டு பிளாக் காஃபி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது உடலுக்கு உற்சாகமாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகைத்தம்பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாவது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.